வெல்கம் டு தேவி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெள்ளரிக்காய் மோர் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெள்ளரிக்காய் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கப்புக்கு 1/2 கப்பு தயிர் எடுத்து மத்து போட்டு கடைஞ்சி இந்த திக்னஸில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கடுகுழுந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை 2 அருக்கு, தேவையான அளவுக்கு உப்பு. இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையானது 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அரிசி பச்சரிசி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதெல்லாம் கடலைப்பருப்பையும் பச்சரிசியும் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இஞ்சி, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு ஒன்று போல் மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். இந்த அரைச்ச பேஸ்ட்டு இந்த எடுத்து வச்சுருக்கிறேன் நான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு, அரிசி, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சோம், அந்த பேஸ்ட் அதில் ஊற்றுறேன். அது கூட கொஞ்சம் தண்ணியும் கலக்கலாம், 1 கப் தண்ணி. இன்னும் 1 கப்பு, 2 கப்புக்கு, இந்த கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த இதெல்லாம் பருப்பும் அரிசியும் நல்லா வேகணும், அந்த வாடை வரக்கூடாது, அந்த பச்சை வாடை வரக்கூடாது, அதனால அந்த பருப்புலாம் போட்டு வேகணும். இதில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிடணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாடை போகணும், அடி பிடிச்சிடக்கூடாது, ஏன்னா பருப்பும் அரிசியும் சேர்ந்தது அடி பிடிச்சிரும், அதனால அடி பிடிக்காமல் கொஞ்சம் பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் இதையும் போடலாம். இதில் வெள்ளரிக்காய் போடலாம், வெண்டைக்காவை வதக்கி போடலாம், வெள்ளை பூசணிக்காய் போடலாம், அது அவங்கவுங்களுடைய சாய்ஸு. எங்களுக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் வெள்ளரிக்காய் போட்டிருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியோட விட்டோம், 2 கப்பு தண்ணி ஊற்றணும். அது எப்படி திக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா, இப்படி இப்படி வர்றேன். அந்த பருப்பு அரிசி சேர்க்கறதுனால இது இப்படி வரும். சில பேர் இதில் தேங்காயும் போடுவாங்க, அது அவங்க சாய்ஸு. தேங்காய் போடலாம், கொஞ்சோண்டு போட்டு இதில் அரைச்சி விட்டுவிடலாம். இப்போ இதில் தீ சிம்மில் தான் இருக்குது. நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற இந்த தயிர் அதில் ஊற்றிடுறீங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த குழம்பு கொதிக்கக்கூடாது. 2 நிமிஷத்தில் இந்த குழம்பு முடிஞ்சிடும். மோர் குழம்பு தயிர் ஊற்றிட்டு குழம்பை கொதிக்க விட்டுறாதீங்க, தெரிஞ்சு போயிடும். இது அப்படியே சிம்மில் இருக்கட்டும். நம்ம இந்த பக்கத்தில் அதுக்கு தாளித்து விட்டுறலாம். நான் இதுலேயே இப்போ கொத்தமல்லி எல்லாம் போட்டிருப்பேன். இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்றேன். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அவாய்ட் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகுழுந்த பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றுறேன். ஊற்றிட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் தீயை கூட்டுங்க. ஒரு மாதிரி மேலே நுரைச்சி மேலே வரும்பொழுது இறக்கிடணும். கொதிக்கக்கூடாது, மேலே ஒரு மாதிரி கூடி வரும்பொழுது இறக்கிடணும். இப்போ பாருங்கள், நல்லா வருது, தெரியும் பாருங்கள். இந்த பக்கம்லாம் விட்டால் நான் கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளுடைய வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.